Ready students? இப்போ முக்கியமாக நம்ம ஏர் ஃபில்டர் வந்து பாக்ஸ் ஏர் ஃபில்டர் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதில் ரெண்டு ஸ்க்ரூ வரும், அதாவது இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ வரும், ஸ்டார் ஸ்க்ரூ, அதாவது இங்கேயும் இங்கேயும் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா வந்துடும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒயரிங் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம இழுத்தோம்னா, அதாவது இந்த இதை லைட்டாக வெளியே இழுத்து திருப்பியில் அமுக்கி இழுத்திங்கன்னா இது வெளியே வந்துடும். இதுதான் இதுக்கூடிய இந்த ஒயரிங்கில். ஸோ அடுத்தது ஏர் ஃபில்டர். இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா, ஸோ சொருகிற டைப், இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சொருகிற டைப்பு. இதுவரையில் இந்த ஏர் ஃபில்டர் மாற்றலை, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் மாற்றுற இந்த வண்டிக்கு. Bs6 இதுதான் அந்த ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபில்டர். ஸோ ஃபஸ்ட் டைம் மாற்றக்கூடிய ஏர் ஃபில்டர். இப்போ டைரெக்டாக இது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள கை போகும், உள்ளே கை போகும். ஸோ ஈஸியாக நம்ம துடைச்சிக்கலாம் இதை. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஏர் ஃபில்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா டைரெக்டாக ஒரு ஃபில்டர் ஆகி ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வலை மாதிரி வச்சு இதை வைக்கல. Bs6 நம்ம சாதா வண்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, Bs4 பார்த்தீங்கன்னா வலை வச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஒரு அம்சம் பண்ணியிருக்காங்கன்னா, டைரெக்டாக ஏர் நல்லா வரணும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ இந்த வலை இல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஹீரோ நிறுவனம். ஸோ நல்ல ஒரு சிஸ்டம் தான். நம்ம வந்து உள்ளே நல்லா துடைச்சிக்கலாம். உள்ளே வந்து தண்ணி கிண்ணி இருந்தால் கூட வாட்டர் வாஷ் பண்ணும்போது உள்ளே போனால் கூட நம்ம ஈஸியாக அப்படி துடைச்சிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியம், ஒரு விஷயம். இன்னும் ஒன்று, ஏர் ஃபில்டர் டைரெக்டாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலி உள்ளே கச்சிட்டு உள்ளே போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் உள்ளே போய் அடிச்சிக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ எலி வந்து ஏர் ஃபில்டரை கச்சி உள்ளே போச்சுன்னா ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது முக்கியமாக இந்த வண்டியில் நீங்கள் பார்க்கணும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்று வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், பொக்கம் உங்களுக்கு அந்த ஏர் வந்து கிளியராக தெரியும். வண்டியில் ஏதோ எங்கேயோ ஏர் ஃபில்டர் தான் ஃபால்ட் இருக்குது, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சோப் ஆயிலில் க்ளீன் பண்ணிடணும். இதை சோப் ஆயிலில் க்ளீன் பண்ணி நம்ம அருமையாக இதை போடணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்தவரைக்கும் இதை நல்லா கவனிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை. இந்த மாதிரி தான் இந்த ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கிளியராக கொடுத்துருப்பாங்க பாருங்க உள்ள. அதான் ரெண்டு சொல்கிற டைப்பு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, அதில் தான் போய் உள்ளே லாக் ஆகும். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கிய தகவல். ஸோ இந்த மாதிரி பண்ணோமுன்னா அருமையாக இருக்கும். ஏர் ஃபில்டர் மாற்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஒரு ஈஸி மெத்தட் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இதை இந்த கிளிப்பு தான் நமக்கு தடுக்கும். அதை கொஞ்சம் வெளியே அப்படி லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃபில்டர் மாற்றுறது அப்படின்ற ஒரு வீடியோவை தகவலாக நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ரெண்டு ஷீல்டு அவுத்தரணும், அவுத்துட்டா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக ஜம்முன்னு உள்ள துடைச்சிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உள்ளே நல்லா கையை கிளியராக விட்டு இந்த மண்ணெல்லாம் நல்லா துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி துடைச்சிடணும். துடைச்சிட்டு ஏர் ஃபில்டர். ஸோ இது அருமையான ஒரு ஏர் ஃபில்டர். ஸோ இது விலை வந்து பார்த்தீங்கன்னா 140 தான். அவ்வளோதான். இப்போ நம்ம அழகாக மாட்டியாச்சு. இதோடைய விலை வந்து 140 20. ஸோ ஒரிஜினல் ஸ்டாக். கேட்டிங் போட்டு நீட்டோ
இப்போ இந்த ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அருமையாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாற்றுறது எப்படின்னா, இந்த ரெண்டு இது பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி போகணும், இப்படி உள்ளே, அதாவது இந்த ரெண்டு இது உள்ளே இப்படி போகணும். இப்போ நீங்கள் அழகாக இப்படி வச்சு கரெக்டாக மாட்டிங்கன்னா கரெக்டாக அது உள்ளே போய் லாக் ஆகிடும். உள்ளே லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனவொடனே இதை தூக்குன மாதிரி இருக்கும், நம்ம அப்படி அழுத்தி ரெண்டு ஸ்க்ரூ போடணும். அப்போது நமக்கு வந்து இது லாக் ஆகிடுச்சு அப்படின்றது தெரியும். இதை கயிட்டவுடனே இப்படி மேலே தூக்கும், இது பாருங்கள் அழுத்துறோம்னா. இப்போ திருப்பியும் பாருங்கள், அழகாக இப்படி அழுத்தி ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ போட்டுடணும். ஸ்க்ரூ போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஏர் ஃபில்டர் மாற்றுறது எப்படின்றத ஒரு ஈஸியான ஒரு தகவல். ஸோ இந்த வண்டியில் பொறுத்தவரை அருமையாக கொடுத்துருக்காங்க ஏர் ஃபில்ட்ரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஹீரோவில் வந்து நல்லா இருக்குது. ஸோ வண்டியை வந்து நம்ம கரெக்டான முறையில் நம்ம செஞ்சு எல்லாமே போட்டோம்னா வண்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ கஸ்டமர் திருப்தி ஆகணும், அதுதான் மெயின். வண்டியில் வந்து ஃபால்ட்டு நம்ம அட்டன் பண்ணி டக்கு டக்குன்னு கொடுத்தோம்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு திருப்திகரமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துமே இந்த மாதிரி நான் வீடியோ மூலமாக தெரியப்படுத்திடுறது, ஏன்னா என்னை தேடி ரொம்ப தொழிலிருந்து வந்திருக்காரு சார். அதனால தான் சரி, ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரு, சரி அதனால் அவருக்காக இந்த ஒரு சின்ன வேலை ஆயிலெலாம் மாற்றி. ஸோ ஏர் ஃபில்டர் மாற்றுறது எப்படி, நிறைய கஸ்டமருக்கு தெரியாமல் இருப்பாங்க. சரி, அவங்களுக்காக ஒரு எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், நிறைய நண்பர்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தோம்னா அதுங்களும் ஒரு பிஎஸ்6ஆ அப்படின்றத பண்ணிடலாம் சார் அப்படின்னு ஒரு தைரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பிஎஸ்6ஆ கம்பெனிக்கு போயிடுங்க சார் அப்படின்ற ஒரு நமக்குள்ள ஒரு இது வரக்கூடாது. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கலாம், ஒரு சின்ன விஷயந்தான். இதை இது நான் வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிய வைக்கிறதுனால ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் நான் செய்யக்கூடிய ஒரு தகவல். இப்போது நம்ம ஏர் ஃபில்டர் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக பார்த்துருக்குறோம். பிஎஸ்6 இந்த ஹீரோ வண்டியில். ஸோ நம்ம ஏர் ஃபில்டர் மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக பார்த்துருக்குறோம். நன்றி. எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர்.